வாழ்வீர்கள். நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேழீரோ. பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யும் நோம்பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீங்குரளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறருளி உகந்தேலோர் எம்பாவாய். ஓங்கம் கணபதயே நமஹ. சேந்தனை கந்தனை செங்கூட்டு வற்பனை செஞ்சுடர் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி கந்தனை கந்தகடம்பனை கார்மையில் போதும் மறவாதவர்க்கொரு தாழ்வு மிலையே. அன்பர்களே, தினமலர் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்திலே விளம்பி வருடம் தை மாதம் 12ஆம் தேதிக்குரிய தினபலன்களை சொல்ல போகிறேன். உங்கள் அத்துறை பேருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா கண்ணீரால் வளர்த்தோம் கருக திருவுளமோன் மகாகவி பாரதி பாடினான். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்பு வேறொன்று கொள்வாரோன்னு பாரதி சொன்னார். அதனால இந்த நாள் வந்து நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் அரும்பாடுபட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரம், டாக்டர் அம்பேத்கர் போன்ற மகான்களினாலே அரசியல் சட்டம் எழுதப்பட்டு அரங்கேற்றப்பட்டக்கூடிய அற்புத காலம், அப்படி விடிவெள்ளியாயும் நாட்டிற்கு அமைந்த முன்னோர்களை வணங்கி பெருந்தலைவர்களை வணங்கி இந்த நாளிலே நாம் தினபலர் நிகழ்ச்சியை பார்க்க தொடங்கலாம். இந்த நாளிலே நட்சத்திரத்தை பார்க்கிற போது காலையில 9:20 வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரம், பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்னைக்கு திதி சஷ்டி திதி, முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மிக உயர்ந்த நாள். புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமும் அவர்கள் புதிய முயற்சிகளை செய்ய வேண்டாம். நல்ல நேரம் காலையில 10:30 to 11:00 வரைக்கும். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை காண்போமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்க சுகஸ்தானாதிபதி சந்திரனுடைய சாரம் பெற்று பெரும்பாலும் இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கார் சுயசாரத்துல. புதுசா இன்னைக்கு கடன் வாங்க கூடாது, உறவினர்களிடம் நட்பு பாராட்ட வேண்டும். நட்புகள், உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய நாள். இந்த நாள்ல எக்காரணம் கொண்டு புதியதாக கடன் வாங்க கூடாது. உடல் நலத்துல கூட கொஞ்சம் அக்கறை செலுத்தலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய பார்வதி அம்மனை வழிபடணும். ரிஷபராசி என்பர்களே, இந்த நாள்ல சுக்கர பகவான் உங்களுடைய ராசியாதிபதி. அவர் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிற போது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடும், குடும்ப உறவுகள் இனிக்கும். பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்க கம்யூனிகேஷன்ல வெற்றியை தருவார், உங்களுடைய காரியங்களில் வெற்றியை தருவார். சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்கும், நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாள். உங்க தனஸ்தானாதிபதி சந்திரனுடைய சாரம் பெற்ற நாள், மிகச்சிறந்த வருமானம் உண்டு. சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். குடும்ப உறவு, குறிப்பா கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போகணும். வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி உண்டு. மிகுந்த மகிழ்ச்சியான நாள். கடகராசி அன்பர்களே, இந்த நாள்ல உங்களுடைய செயல்கள் அற்புதமா வெற்றி பெறும். சிலருக்கு மூக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இன்றைக்கு விலகும், அதுல கூட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். அதுலயும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் சுயசாரத்திலே இருக்கிறார்,
முயற்சி திருவினையாகும், நல்ல சம்பாத்தியம் உண்டு, நல்ல வருமானம் உண்டு, பிசினஸ்ல நல்ல லாபம் உண்டு, பெண்களுக்கு ஆகச்சிறந்த மகிழ்ச்சி உண்டு. சிம்மராசி அன்பர்களே, நாடக செய்தது நமக்கு என்ற கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று கவிஞர் எழுதினார். இன்னைக்கு சமுதாயத்தை பத்தி நிறைய சிந்திப்பீங்க, பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளிலே இருக்கக்கூடியவர்கள் பிரகாசிப்பீர்கள். இந்த நாள் உங்க வாழ்க்கையில தனச்சிறப்புக்கும் குடும்ப உறவுக்கும் மிக சிறந்த நாளாக அமைகிறது. சகோதர விஷயத்துல அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் கேட்டறிந்து செய்தால் நன்மையாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு உங்க ராசியிலேயே இருக்கார். பரபரப்பா சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, ரொம்ப அழகாக இருப்பீர்கள், காரியங்களை வல்லமையாக செய்வீர்கள், பிசினஸ்ல நல்ல செழிப்பு உண்டு. பிடித்தவர் பிடிக்காதவர் பார்க்காம எல்லார்ட்டையும் அன்பு காட்டுவீங்க. சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தாரோடு பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு அதிக முன்னுரிமையும் கொடுப்பீர்கள். செல்வம் சேரும் நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் வேலை மாற்றத்திற்குரிய நாள். விடுமுறை நாளாக இருந்தாலும் பலரும் வேலை மாற்றத்தை பத்தி சிந்திப்பீங்க. அயல் நாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு நீங்க வேலை மாற்றம் ஏற்படும், அதுக்குரிய நல்ல தகவல்கள் வரும், நல்ல தன செழிப்பு வரும், வாழ்க்கை துணைவி வழியாகவும் சம்பாத்தியம் கூடும், கலை சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும், ஹோட்டல் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு, உணவகங்கள் நடத்த தொடங்குவீர்கள், சிறு தொழில்கள் ஆரம்பிக்கக்கூடிய பலருக்கும் இன்னைக்கு வெற்றிகள் தேடி வரும் நல்ல நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வெகுமன்னாள் கனகவேல் போற்றி போற்றி சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றின்னு இன்னைக்கு முருகப்பெருமான நமஸ்காரம் பண்ணணும். வாழ்க்கையில் எல்லா விஷயமும் வெற்றிகரமா நடக்கும். பிசினஸ்ல இன்னைக்கு நல்ல லாபம் காத்துக்கிட்டு இருக்கு. சகோதரர்களோட அன்பா இருப்பீங்க, வாழ்க்கை துணைவருடைய ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும், குழந்தைகள் முன்னேற்றத்துல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க, சுபகாரிய விஷயங்கள் கூடி வரப்போதுங்க, நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள்ல சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அஷ்டமாதிபதி சந்திரனின் சாரத்துல இந்த நாள் அமைகிறதுனால இந்த வேலையை ஏத்துக்கிறதா வேண்டாமான்னு ஒரு குழப்பம் வரும், அதுல மட்டும் கவனமா இருக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல விட்டு கொடுத்து போகணும். இந்த சுக்கர பகவான் இப்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கிற போது உங்களுடைய புகழுக்கு பெருமைக்கு தீங்கு நேராத வண்ணம் உங்க செயல்பாடுகளை அமைச்சுக்கணும். உங்க வாழ்க்கையில நல்ல தனச்செழிப்பு வரும் நல்ல நாள். குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் உயர்வான நாள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு இது பாக்கியமான நாள். ஃபாரின் யோகம் அமைய போறது, எஜுகேஷன்ல நல்ல முன்னேற்றம் வரும், உறவுகளுடைய நெருக்கம் அதிகமாக இருக்கும், தொட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றி உண்டு, மிகச்சிறந்த சிறந்த நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்க இன்னைக்கு பொறுமையா செயல்படணும். இந்த நாள்ல எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார், உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும், எதிரிகள் விஷயத்துல வம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடிய மின் சாதனங்களை எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். இந்த நாள் வியாபாரத்தில் வளர்ச்சிக்குரிய நாள், குழந்தைகள் விஷயத்தில் முன்னேற்றமான நாள், மிகுந்த பொறுமையோடு செயல்பட்டு வெற்றி காணும் நாள், கோபம் கூடவே கூடாது. மீனராசி அன்பர்களே, பஞ்சமாதிபதி ஏழாம் இடத்திலே அமர்ந்து உங்களுக்கு அனுக்கிரகம் பண்றார் அப்படிங்கும் போது பிசினஸ்ல செழிப்பு, வாடிக்கையாளர்கள் உங்களிடம் வசியப்படக்கூடிய நாள்,
பிசினஸுக்காக வெளிநாட்டு பயணங்கள் செய்யும் நாள். லாபத்திலே சூரியன் இருப்பதனாலே அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறந்த நல்ல நாள். பிசினஸ்ல ஜெயிக்கும் நாள், நல்ல தன லாபம் மிக்க நாள். பெண்களுக்கு பிறந்த வீட்டிலிருந்து தேவையான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நாள். பெற்றவர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும் நாள். தடைகள் எல்லாம் விலகி தன்னம்பிக்கை பெருகும் அற்புத நாள் இந்த நாள். 12 ராசிகளை சேர்ந்த அன்பர்களே, உங்களுக்கு உங்க ஜாதக ரீதியாக ஒரு கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான கட்டணம் செலுத்தி எங்களுடைய ஆலோசனையை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நாங்கள் காத்திருக்கிறோம். உங்கள் அத்துணை பேருக்கு மீண்டும் எங்களுடைய குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.